வணக்கம் மக்களே, ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக வருகின்ற வரவேற்கிறது. தமிழ்நாடு டூரிசம் கூட நம்ம கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அந்த கொலாபரேஷன்ல நம்ம கிளம்பியிருக்க ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் தான் கோயம்புத்தூர். இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஆலியார் டேமுக்கும் ஆதியோகிக்கும் போக போறோம். நம்ம போன ட்ரிப்பில் இன்னும் கொடைக்கானலை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதை மொத்தமாக அழகாக புட்டு புட்டு 6 எபிசோடாக கொடைக்கானல் சீரீஸ்னு போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த சீரீஸை பார்த்துருங்க. இந்த பயணத்தில் நீங்களும் கூட கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. போன வாட்டி எப்படி நம்ம சிங்கார சென்னையிலேருந்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரி இந்த வாட்டியும் கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண சென்னையிலேருந்து கிளம்பணும். இந்த டிராவலோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 505 கிலோமீட்டர். நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணுறதுக்கே மதியானம் ஆயிடுச்சு. கொடைக்கானலில் நம்ம கொடைக்கானலோட ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி கோயம்புத்தூரோட ஹோட்டல் தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நாங்கள் தங்கியிருந்தது டீலக்ஸ் ரூமில். அங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூமும் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான ரேட்ஸ்லாம் ஹோட்டலோட வெப்சைட் லிங்கில் இருக்குது. அந்த லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ரேட்ஸ் அண்ட் சார்ஜஸ் தெரியணும் இல்லை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் வரும்போதே மணி 2 ஆனதுனால இதுக்கு மேலேயும் தாமதிக்காமல் பக்கத்தில் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்த இடம் தான் வெள்ளைங்கிரியில் இருக்கிற ஆதியோகி. கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதுக்கு முன்னாடியே வெள்ளைங்கிரி மலை ஏறி சிவன் கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் அப்போது ரிட்டர்ன் வரும்போது பயங்கர டயர்டாக இருந்தனால ஆதியோகியை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆனால் இந்த தடவை டைம் கம்மியாக இருந்தனாலையும் பக்கத்தில் இருந்தனாலையும் இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்கும் டிசைட் பண்ணி அந்த இடத்துக்கு கிளம்பணும். இங்கே உள்ள என்டர் ஆகும்போது உங்களுக்கும் சரி வண்டிக்கும் சரி டிக்கெட் வாங்கணும். நாங்கள் போனப்போ தான் மழை லைட்டாக பிஞ்சு முடிஞ்சிருந்தது. அதனால நாங்கள் போகிறதுக்கும் மழை நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதியோகியோட உயரம் பார்த்தீங்கன்னா 34 மீட்டர், அகலம் வந்து 25 மீட்டர். இதை ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. அதனாலேயே இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 500 டன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் முழுக்க முழுக்க விக்கிபீடியாவிலிருந்து சுட்டு போட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க மக்களே. சென்னையில் எப்படி மெரினா பீச்சுக்கு கூட்டம் வந்துகிட்டே இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் போகும்போது கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. அதனால கோயம்புத்தூர் வரீங்கன்னா இந்த இடத்த உங்க லிஸ்ட்ல கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க.
டிஸ்க்ளைமர் சொல்லி மொக்க போட போற நேரம் இது. மக்களே, நாங்க இந்த சீரியஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண இடங்களும் சரி பண்ண போற இடங்களும் சரி எல்லாமே ப்ராப்பர் பெர்மிஷன்ஸ் வாங்கி எடுத்திருக்கோம். அதே மாதிரி ட்ரோன் ஓட்டுறதுக்கும் எல்லா பெர்மிஷனும் ஃபுல்லா வாங்கியிருக்கோம். அதனால ப்ராப்பர் பெர்மிஷன் இல்லாம ட்ரோன் ஓட்டுறது அஃபென்ஸ்ங்கிறனால சேட்டை பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்த நாள் சீக்கிரமா எந்திரிச்சு நாங்க போன இடம் தான் எல்லாரும் கண்டிப்பா போக வேண்டிய ஆலியார் டேம். இங்க பார்க் கார்டன்லாம் இருக்கிறனால பெர்ஃபெக்ட் ஃபேமிலி பிக்னிக் ஸ்பாட்னே சொல்லலாம். நான் பேச மாட்டேன், என் பட்டாசு தான் பேசுங்கிற மாதிரி நான் பேசுறதை விட அந்த டேமோட வியூவும் அங்கிருந்து தெரியற மலைகளோட வியூவும் தான் பேசும். இந்த டேம் பார்த்தீங்கன்னா வால்பாறையோட அடிவாரத்தில் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து 65 கிலோமீட்டர் தூரத்திலையும், பொள்ளாச்சியில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலையும், வால்பாறையில இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த டேம் இருக்கு மக்களே. ஸோ நீங்க இந்த டேமை பார்க்கணும்னு நினைச்சா பொள்ளாச்சியில இருந்து போறதுதான் பக்கம். இந்த டேம்க்கு கீழே ஒரு அழகான பார்க்கும் இவங்க கட்டியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் மார்னிங் 8 மணில இருந்து சாயங்காலம் 5:30 வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க ஏர்லி மார்னிங்கே போனதுனால அவ்வளவா கூட்டம் இல்லை. பட் அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்ட போது வீக்கெண்ட் அப்போ பயங்கரமா கூட்டம் வரும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டேமோட மீன் சீ லெவல், அதாவது கடல் மட்டம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 280 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற லெவல் வியூ கிடைக்கும் மக்களே. சோ கோயம்புத்தூர் இல்லைன்னா பொள்ளாச்சி சைட் போனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒண்ணு.
இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அடுத்த வீடியோல நம்ம இங்க இருந்து கிளம்பி வால்பாறைக்கு போக போறோம். அங்க மங்கி ஃபால்ஸ், ஹார்ன்பில் வியூ பாயிண்ட், மறையாடுன்னு நிறைய பார்க்க போறோம். சோ ஸ்டே டியூன்ட் மக்களே. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான எவன் எக்ஸ்ப்ளோரர்ல மறக்காம கேட்கலாம். நிறைய மெசேஜ் வரதுனால கொஞ்சம் தாமதமா ரிப்ளை பண்ணுவோம், ஆனா கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவோம். அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் நிதிஷ் சைனிங் ஆஃப். டாடா, பை. இன்னொன்னு இன்னொன்னு இது ஏன் இந்த மாதிரி